ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நம்ப முடியாத விலையில். இந்தியா கிளிட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொம்மின்ற கேரக்டர் வந்து எல்லார் மனசுலயும் நின்ன ஒரு கேரக்டர் ஆயிருச்சு இப்போ. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்க வந்து ஆக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது? பொம்மி கேரக்டர் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தியேட்டர் எக்ஸசைஸ் வந்து ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணோம். எது செஞ்சாலும் ரொம்ப விரும்பி என்ன நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க ஒரு டான்சர் வேற, பாவம் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கண்ணு உருட்டுறது, அப்புறம் வாயிலிருந்து குச்சி எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்தோம். எதுக்குமே வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க. முதல் வந்து ஒரு ஆக்டரை வந்து நீங்கள் பார்க்குற நேரம் அந்த கண்ணு தான் பேசணும். டயலாக் சொல்லி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஜா லூஸ் ஆகணும். ஆனால் தான் நான் என்ன சொல்கிறேனோ அந்த வார்த்தை வந்து கண்ணீர்னு மாடுலேஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வரும். அதுக்கு தான் உங்கள் அழகு பேசுனா அந்த ஜா ஓப்பன் ஆகும் போது வார்த்தைகள் கிளீனாக இருக்கும். ஊர்வசி அவங்களோட போய் அழறாருல, அந்த நேரம் பேச நல்லா உத்து பார்த்தா தெரியும் அவர் முகம் உடஞ்சி எவ்வளவு தூரம் அதை கொண்டு வர முடியும். அந்த கில்ட்டு பெயின்னு அம்மா கிட்ட சொன்னாலும் புரியுற நிலைமையில இல்லை அப்படின்றக்குல்ல, அதெல்லாம் பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஒன்லி அழுக மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பிரஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்மளோட இண்டஸ்ட்ரியில வந்து ஃபீமேல் டைரக்டர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து வேற லெவல் மூவி பண்றது அப்படின்றது. வேலைன்னு போயிட்டீங்கன்னா அங்க மேல் ஃபீமேல் கிடையாது. அந்த மேலோட போட்டி போடுற அந்த அளவுக்கு வரும்போதே ஒரு ஃபீமேலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ஈக்குவலா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கறது சந்தோஷமா இருக்கு. பெயின் நேரம் வந்து எனக்கு பெயின் வந்துருச்சு, பெயின் வந்துருச்சு இல்லை வலிக்குது, ஓகே அந்த ஜெஸ்டர் காட்டினாலே ப்ரெக்னென்ட்னு நமக்கு தெரியும் வலி வந்துருச்சுன்னா. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், நீ இதை முடி, இதுதான் உனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. அந்த டைமை கொடுக்குற நேரம் சூர்யா அவரும் வந்து போகணும், ஆனால் போக முடியலை, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வருவார், கொஞ்சம் மூவ் பண்ணி வருவார், அது போதும். நம்ம எல்லா விஷயத்தையும் கொட்டி அப்படியே பாருங்க பாருங்கன்னு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஹாய், ஹலோ, வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷோ. இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து நாங்கள் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய அம்மா கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்காக இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரரை போற்றில் அபர்ணா பாலமுரளி அவர்களுக்கு வந்து ஆக்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், கலைராணி மேம் தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம், வாங்க அவங்ககிட்ட பேசலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சூரரை போற்று. ஸோ படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆன அளவுக்கு எல்லார்கிட்ட இருந்து ஒரு பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது மேம் படம் பார்த்தீங்களா நீங்க? நேற்று நான் ஈவினிங் பார்த்தேன். ஓகே மேம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, எப்படி படம் இருக்கும் அப்படின்னு. படம் நம்ம நடிக்கிறோமோ இல்லையோ அது வந்து ஒரு அந்த சுதாவோட ஒர்க் பண்ணுறனால அது ஒரு குரூப், ஒரு யூனிட்டி இருக்கும். ஓகே மேம். ஸோ ரொம்ப பார்த்தேன், அது அவ்வளோ க்ளோஸாக இருந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஓகே மேம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மேம், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு தான் வந்து அவ்வளோ ஒரு ஹைப் இருந்தது. சூர்யா சாரோட அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் ஆகட்டும், சார் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி அவங்களோட கேரக்டருக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மின்ற கேரக்டர் வந்து எல்லார் மனசுலையும் நின்ன ஒரு கேரக்டர் ஆயிருச்சு இப்போ. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து ஆக்டிங் வந்து ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது நம்ம இந்த பொம்மின்ற கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுறது? முதல் அபர்ணாவோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கிளாஸ்க்கு வரும்போது ஒரு ரீலேர்னிங், ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒருத்தவங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கேட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. பொம்மி கேரக்டர் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முத ஒரு தியேட்டர் எக்ஸசைஸ் வந்து ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து கேரக்டருக்குள்ளே போவேன். அப்போ போகிற நேரம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து புடவை கட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு 6-7 நாள் கிளாஸ்க்கு புடவையோட தான் ரிஹர்சல் நடக்கும். எது செஞ்சாலும் ரொம்ப விரும்பி என்ன நடக்குதுன்னு ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க ஒரு டான்சர் வேற, அதனால் அந்த
பாவமெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூர்யா சார் பற்றி சில விஷயங்கள் கேட்கணும். நீங்கள் ஏற்கனவே சூர்யா சார் கூட நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என் மகன் சூப்பர் மேம். ஸோ எப்படி இருந்து சூர்யா சார் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, அந்த மூவி வந்து செம்ம ஹிட்டு, ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நான் பேரழகன் படத்தில் அம்மாவை நடிச்சிருக்கேன், அயன் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு படத்தில் தான் எனக்கு அவரோட கனெக்ஷன் தெரியும். ஒரு டெடிக்கேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அவரே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க, அதில் அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேரக்டருக்காக வேண்டி அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறார், மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இவர் வந்து அவர் தான். ஸோ இந்த படத்தில் பார்க்குற நேரம் இப்போ ஆக்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், என்னென்னா நம்ம பண்ணினதே அதே மாதிரி சாயலில் இருந்து இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். ஸோ ஊர்வசி அவங்களோட அவர் அழறாருல, அம்மாக்கிட்ட போய் அழறாருல, அந்த நேரம் நம்ம ஃபேஸை நல்லா உத்து பார்த்தா தெரியும் அவர் முகம் உடஞ்சி எவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியும். அந்த கில்ட்டு, பெயின், அப்பாவை லாஸ்ட் மினிட் பார்க்க முடியலையே, எல்லாம் சேர்ந்து அவர் உருகிற விஷயம் இருக்குதுல்ல, அம்மாக்கிட்ட சொன்னாலும் புரிகிற நிலமையில் இல்லை அப்படின் இருக்குல்ல, அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தூரம் எல்லா ஒன்லி அழுக மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்ப்ரெஷன், இதில் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சூரரை போட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மூணு விதமாக இருக்கும். ஒரு 19 வயசு ஆள், ஒரு 23 வயசு, அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கப்புறம், இந்த மூணு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடியில் வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? சுதா சொல்லுவாங்க என்ன குறையணும்னு பார்க்குறேன். அப்போ அது சொல்கிற நேரம் அவங்களுக்கும் அது வந்து சந்தோஷமான விஷயம். நம்ம பெயின்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நம்ம விரும்பி தான் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விரும்பி பண்ணுற நேரம் அதுக்காக நம்ம எவ்வளோ ப்ராசஸில் போயிட்டுருக்கோம், அந்த ப்ராசஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்க நேரம் டயட்டாக இருக்கலாம், பாவமாக இருக்கும், உப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றது, அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப. ஆனால் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறையா யோகா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறனால இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது, ஜாலியாக தான் பண்ணுவாங்க, ஜாலியாக தான் பண்ணுவாங்க. சுதா மேம் வந்து பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட், இப்படின்னா இப்படி தான் வேணும், அது தவிர மேலேயும் வேணாம் கீழே வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னா கேட்டு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல எப்படி இருந்தது, என்ன மாதிரியான கான்வர்சேஷன்லாம் போக ஒரு விஷயம் சொல்கிறப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும்? இப்போ யூஸ்வலாக நாடகம்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒன்று இருக்கும், எல்லாருமே அந்த படத்தில் இருக்க, அதாவது நாடகத்தில் இருக்க அத்தனை பேரும் உட்காந்து ஒரு வட்டத்தில் உட்காந்து அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிப்பாங்க. சுதாவோட ஒர்க்கில் தான் நான் பார்க்குறேன் இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்கிறது கம்பல்சரி. இறுதி சுற்றுவாக இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கலாம், எந்த படமாக இருக்கலாம், நான் கூட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன் அவங்களோட, அந்த போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கம்பல்சரியாக ஸ்கிரிப்ட் படிக்கணும். அப்போ நான் எனக்கு உங்களோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த கதையில் நீங்கள் எங்கே வரீங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அது இல்லாமல் ஸ்லாங் இருக்கலாம், வட்டார வழக்கு இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி அதையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போது அவங்க எப்படி ஒரு நடிகரை கூட்டிகிட்டு போவாங்க, நான் ஷூட்டிங்க்கு போகிற நேரம் ஒரு கேரக்டராக கூட்டிகிட்டு போவாங்க, நடிகராக இல்லை. இப்போ அப்புறம்னா வந்து பொம்மியாக எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேரக்டராக போயிட்டு அங்கே வாழ்ந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்க பேசுகிறது பழகிறதா இருக்கலாம் எல்லாமே வந்து அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜெல்வாகிறதுக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் சூப்பர். நான்லாம் ஒரு 4:30 போல் எதுவும் சொல்கிறதுனா அந்த டைமில் தான் காலையில் சொல்லுவேன். ஓகே. அவங்க 3 மணி போல் எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கும். ஸோ மெசேஜ் பண்ணுறதெல்லாம், ஏன்னா அந்த டைமில் பண்ணால் வாவ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு போடுவாங்க, அந்த ஃபென்டாஸ்டிக் அதுதான் ஒரு கிக்கு கொடுக்கும், அவங்களோட ஃபேவரேட் வேர்டு அது, சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபீமேல் டேரக்டர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து சுதா மேம் வந்து அதை ஒரு பிரேக் பண்ணி அவங்க வந்து நிறைய நல்ல மூவிஸ் பண்ணி நல்ல கதைக்களம் இருக்கிற மூவிஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க, ஒரு ஃபீமேல் டேரக்டர் வந்து வேறு லெவல் மூவி பண்ணுறது அப்படின்றது? நம்ம ஏன் பிரித்து பார்த்துக்கணும் நான் ஃபீமேல் டைரக்டர்னு? ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா அங்கே எல்லோரும் ஒன்று தான். அப்போது மேலோட நீங்கள் சேலஞ்ச் பண்ண, இப்போ நான் வந்து கூத்துப்பட்டறையில் ஒர்க் பண்ணும்போது
11 பாய்ஸ் நான் ஒரு ஆள் இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன் நான். இப்போ நான் வந்து ஒரு பாயாக தான் என்னை பார்ப்பேன் தவிர அவங்களும் என்னை ஃபீமேலாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. அதாவது நான் எனக்கு வந்து 10-12 பாய்ஸ்னால் அவங்களுக்கு 12 ஃபீமேல்ஸ் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. வேலைன்னு போயிட்டீங்கன்னா அங்கே மேல் ஃபீமேல் கிடையாது. அந்த மேலோட போட்டி போடுற அந்த அளவுக்கு வரும்போதே ஒரு ஃபீமேலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அதனால பெருமைப்படுறேன் நான், ஈக்குவலாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. அவங்க கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக கண்டுபிடிப்பாங்க, தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்படி தேங்காவை சுண்டிக்கணும் டங்குன்னு சத்தம் கேட்கறது பானையெல்லாம் அந்த மாதிரி இறுதி சுற்றா இருக்கலாம். இந்த படத்தையும் பாருங்க, அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அவங்க அவங்க அப்படியே வாழ்ந்துருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊர்வசி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழரசின்னு இருக்குல்ல, அது வந்து எப்படி உடைஞ்சு போய் தொண்டை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் தெரியல எந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னு. எனி எக்ஸ்ப்ரெஷன் வந்து டப்பிங் கொடுக்குற நேரம் கிளியராக பேசுங்க கிளியராக பேசுங்கம்மாங்க சில பேர். உடஞ்சி போய் நீ அழுது இருக்கும்போது எப்படி நான் கிளியராக பேச முடியும் என்ன அப்படிங்க முடியும். கோபம்னா ஏய் ஓ வார்த்தை வராது, அப்போ வராது, தடுமாறுவோம் சொல்கிறதுக்கு. அப்போ வாய்ஸ் தடுங்கும், சிரிச்சிட்டு பேசுனா கூட வாங்கி வாங்கி தான் பேச முடியும். அப்படி தான் இருக்கும். நான் கிளியராக பேசணும் கிளியராக பேசணும்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சிருப்பாங்க. அது வந்து கேட்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்ட மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே போல் எண்டில் அவங்க எந்த டயலாகும் பேசலை, எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கலை, அவங்க வந்து ஜஸ்ட் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து நான் இவங்க ரெண்டு பேர் மெயின் ஆர்டிஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ரெண்டு பேருமே பிரமாதமாக ஈக்குவலாக பண்ணாங்க. நான் சொல்கிறேன் கெமிஸ்ட்ரி இல்லாமல் மேத்ஸும் இருந்ததுல. ஸோ நம்ம மேட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு இந்த படத்துல இருந்துருக்கேன். மற்ற எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வேலை கொடுத்து கேரக்டராக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த அவங்களுக்கு தெரியும் போனால் இப்போ கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குது. அப்போ சில நேரத்துக்கு லாஸ்டில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டில் எடுப்பாங்க, அவங்கள பொறுத்து இருக்கும் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு. பட் இவங்களோட பண்ணுற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே முன்னாடி என்ன நடந்திருக்கும் பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு போவாங்க. ஸோ லாஸ்ட்டில் எடுத்தால் அவங்க முன்னாடி இதெல்லாம் இருக்குது, மிடில் எடுத்தால் கூட முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க. வாய்ஸுக்காக இருக்கலாம், டான்ஸுக்காக இருக்கலாம், வேறு ஜிம்முக்கு போகிறதோ எதாக இருக்கட்டுமோ, ஆக்டிங் ட்ரைனிங்காக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. வா என்ன பண்ணுறாங்க, வா ஒரு விஷயமா வந்து கடைசியாக ஒன்றுமே பண்ணலைன்னா கூட இந்த லுக்கில் பேசியிருப்பாங்க. ஈவன் அந்த இவர் வந்து சூர்யாவங்க வந்து கீழே பார்த்துட்டு உடஞ்சி போய் இன்டர்வலுக்கு முன்னாடி அழும்போது ஒரு மற்றவங்க இந்த ஒரு சின்ன லுக்கு கொடுத்து டேர்ன் பண்ணுறது, வில்லன் ஆக்ட் பண்ணுறாருல, லுக் கொடுத்து டேர்ன் பண்ணும்போது கூட அவ்வளோ ஷார்ப்பாக அந்த லுக்குக்கு ஸ்டே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ நேரம் தேவையா ஒரு ஆக்டருக்கு ஸ்டே கொடுக்கணுமான அந்த ஸ்டே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி என்ன பண் பாரு இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாங்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வினோதினி, ஹன்ஸ், பால், பிரவீன், ஸோ நிறைய தியேட்டர் ஆர்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு கிக் இருக்குது. சூர்யா சார் வந்து ஒரு இது கொடுத்துட்ருப்பாங்க, கரெக்டாக அவங்க பொம்மிக்கு வந்து இந்த லேபர் பெயின் வரும். இது வந்து நான் மீமில் பார்த்த ஒரு விஷயம், இது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு மீமில் போட்டிருந்தாங்க, இதே மற்ற படங்கள்லாம் இருந்தால் ஹீரோ அப்படியே ஓடி போய் அவங்கள அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த மாதிரி ஒரு சினாரியோ க்ரியேட் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து பொம்மி வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ அங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ண மாதிரி. இப்போ வரைக்கும் நம்ம 10 படங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்ற, இது வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீனாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ போல்டான பொண்ணுங்கிறனால அது இதுக்குள்ளே கனெக்ஷன் முன்னாடியே காட்டியிருப்பாங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு போவார். அப்போ அவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க, திருப்பி ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை நான் போய்க்கிறேங்கிறாங்க. அந்த ஒரு சீன் இருக்குது. அப்போவே தெரியுது இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கான பொண்ணு. என்ன நான் என்ன என்ன விட்டுட்டு நீ போகலாம்ல,
நீ எதுக்கு நீ ஓ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லல. அப்போ அங்கேயே தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்னு. அப்போ இந்த பெயின் நேரம் வந்து எனக்கு பெயின் வந்துருச்சு பெயின் வந்துருச்சு இல்லை வலிக்குது ஓகே அந்த ஜெஸ்டர் காட்டினாலே ப்ரெக்னென்ட்னு நமக்கு தெரியும் வலி வந்துருச்சுன்னா. அங்கே சப்போர்ட்டுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. ஓகே ஸோ எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், நீ இதை முடி இதுதான் உனக்கு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. ஸோ அந்த டைமை கொடுக்குற நேரம் சூர்யா அவரும் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். போகணும் ஆனால் போக முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வருவார், கொஞ்சம் மூவ் பண்ணி வருவார், அப்புறம் தள்ளிட்டு அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு வருவார். அது போதும், நம்ம எல்லா விஷயத்தையும் கொட்டி அப்படியே பாருங்க பாருங்கன்னு புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பாயிண்டில் இப்போ நந்தா படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து லைலா உட்காந்துருப்பாங்க, அந்த பாட்டு மறந்து போச்சு. நீங்க சொன்னா சரியா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சாங் அதனால சொன்னேன். ஸோ சில விஷயங்கள ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சத்தோட்ட விட்டா நம்ம அதை அதுக்காண்டி வேண்டிய ஃபீலிங்கை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம், அப்போ அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இவ்வளோ வருஷமாக சூர்யா சாரோட ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்து ஒரு வியந்த விஷயம் அப்படின்னா இந்த இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் என்ன விஷயம்? டெடிக்கேட்டடான ஒருத்தர், ரொம்ப தேவையில்லாமல் தன்னை வந்து இது பண்ணிக்க மாட்டார். தன்னோட வேலையும் தான் வேலை தான் பண்ணுறது, அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நடிகருக்கு இல்லை. அது இல்லாமல் தாரம் ஃபவுண்டேஷன் வச்சிருந்த குழந்தைங்களெல்லாம் எவ்வளோ தூரம் அவர் அணைச்சி கூட்டிகிட்டு போகிறார், நாட் தூக்கிட்டு போகிறான்னு சொல்ல முடியாது, அணைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்காக வேண்டி அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஈஸி இல்லை, நம்ம சொல்லலாம் ஓகே ஃபண்டிங் ஈஸியாக வரணும் அதெல்லாம் இல்லை, அதுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படணும் வேலை பண்ணணும், அதுக்கெல்லாம் வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் பண்ணுறாரு, நடிப்பை மீறி பண்ணுறாங்கன்னா அதுதான் மனித நேயம்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, தொட்ட தொண்ணுக்கும் மனித நேயம் அப்படி இப்படி. ஆனால் அவர் வாழ்ந்து பார்க்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சூர்யா சார் பற்றி பேசினா ஆப்வியஸாக ஜோ மேம் பற்றியும் சில விஷயங்கள் கேட்டாகணும். ஸோ ஜோ மேம் அண்ட் சுதா மேமுக்கு இருக்கிற ஒரு சிமிலாரிட்டிஸ் என்னென்னா அவங்க வந்து மணி மைண்டடாக படம் எடுக்கிறது இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் மைண்டடாக ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு என்ன நல்ல கருத்துக்கள் நம்ம சொல்கிறோமா எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சிமிலாரிட்டி வந்து இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா, பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேர் கூட க்ளோஸாக இருந்திருக்கீங்க, நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கா? ஒரு புதுவிதமான சில விஷயங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதுக்காக வேண்டி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம வரவேற்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணலாம், பண்ணலைனாலும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும்னு வர சொல்கிறேன். சூப்பர் 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 மேம். ஸோ மேக்கிங் வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணோம், இந்த கண்ணு உருட்டுறது அப்புறம் வாயிலேருந்து குச்சி எடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாவது எக்ஸசைஸ்க்காக அப்படி பண்ணதா எதுக்கு மேம் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க? கண்ணு உருட்டுறதுன்னு சொல்கிறீங்க, அது கேட்கவே ஏதோ தீபாவளிக்கு ரவா உருட்டுறதோ வாயிலிருந்து குச்சி எடுக்கிறதுங்கிறீங்க, நேரம் அந்த கண்ணு தான் பேசணும். அந்த கண்ணுல வந்து உயிர் இல்லைன்னா இப்ப நீங்களே வந்து கொஞ்சம் டல்லா இருந்தா கேட்பீங்க இல்ல, யார பார்த்தாலும் ஏன் டல்லா இருக்கீங்க, ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கு, எதை வச்சு பாக்குறீங்க? அந்த கண்ணை பார்த்து தானே. ஸோ ஒரு ஆக்டருங்கும் போது அந்த கண்ணுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த பாவம் வந்து டயலாக் சொல்லி நடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கண்ணு பேசணும். அதுக்குதான் சொல்லுவாங்க நடிகர்களை கண்ணு பேசணும் அப்படின்னு, அதுக்கு தான் அந்த எக்ஸசைஸ் கொடுக்கறது. அந்த சொன்னீங்கல்ல கண்ணை உருட்டுறதுன்னு, அது உருட்டுற ஐ எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு குரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இல்லை. அந்த குரலுக்கு வந்து நம்ம சின்னதில் நல்லா ஒரு வாய்ஸ் சின்னதில் ரொம்ப நல்லா அழுதுருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம்,
வளர வளர நமக்குள்ளே ஒரு வெக்கம் வந்துடும், இல்லாட்டி யார் என்ன சொல்லுவாங்களோ, ரொம்ப கான்ஷியஸ் ஆகும். நம்மளை பற்றியே எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ இல்லையோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதுல இருப்போம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம இந்த ஜா எல்லாம் டைட் ஆகிடும், ஃபேஸ் மசில்ஸ் எல்லாம். இப்போ கண்ணுக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுத்து ஃப்ரீ பண்ணுறோமோ அதே போல் ஃபேஸுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ ஃபேஷியல் மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக நமக்கு எப்படி வேணுமோ அப்படி போகிறதுக்கு அது உதவும். இந்த ஜா வந்து நம்ம பேசுகிற நேரம் இப்போ எல்லோரும் இப்படி தானே பேசுகிறாங்க, பேசினா புரியுது இல்லை, ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அவங்கள பற்றி நிறைய சொல்கிறதுக்குன்னு இல்லை, இயற்கையில் அப்படின்னா இப்படி பேசினாலே அவங்களுக்கு புரியுது இல்லை. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி வச்சு இப்படி பேசியே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜா லூஸ் ஆகணும், ஆனால் தான் நான் என்ன சொல்கிறேனோ அந்த வார்த்தை வந்து கணீர்னு மாடுலேஷன் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வரும். அதுக்கு தான் ஆர்டிகுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அழகு பேசுனா அந்த ஜா ஓப்பன் ஆகும்போது வார்த்தைகள் கிளீனாக இருக்கும். ஓகே, இனிமே குச்சி வைக்கிறது எங்களுக்கு அது தெரியல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது எங்களுக்கு. இது வந்து ஒரு நடிகருக்கு மட்டும் இல்ல, குரல் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இது. டீச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லெக்சரர்ஸ் டீச்சர்ஸ் இல்லாட்டி ஒரு எனி எல்லாருமே இப்ப வாய்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப நீங்க வாய்ஸ் யூஸ் பண்றீங்கல்ல, சோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக சூப்பர். ஸோ அப்பர்னா அவங்களை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம பழைய படங்கள்லாம் அவங்க நடித்தது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எவ்வளோ வேரியேஷன் நீங்கள் பார்த்தீங்க மேம் அவங்களோட ஆக்டிங்கில்? சுதா டைரக்டர் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க படத்தில் எல்லாத்துலேயும் அங்கே நடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கதையை சொல்லுவாங்க, அவங்க சொல்லும்போதே தெரியும் இந்த கதை அப்படியே நான் அப்படியே ஃபுல்லாக இன்வால்வ்டாக சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து விட்டுட்டு போவாங்க. ஓகே, அதே ஒரு நல்லா இருக்கும் பார்க்க. அவங்க வந்து விட்டுட்டு போவாங்க, ஸ்கூலில் போய் குழந்தைய விட்டுட்டு அதுதான். அப்புறம் முடிஞ்ச பிறகு வந்து கடைசி நாள் வந்து பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ சுதாவுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியாது, அவங்க இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு. பட் மொத்தத்தில் நான் ஒரு ஆக்டரை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. ஸோ நான் ஒரு ஆயா இல்லை, நான் கோச்சுன்னு சொல்லிக்குவேன், டீச்சர்லாம் சொல்ல மாட்டேன். டீச்சர் நல்ல நல்லது தான், ஆனால் இது வந்து நம்ம ஓ இப்போ ஒரு கோச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளை இன்னும் 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 இல்லை பத்தலை இன்னும் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை தான் நாங்கள் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க டயர்டாகாமல் அப்புறம் வருது வருமா வரலையா, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும், சூர்யா அவங்களோட நடிக்கிற நேரம் இவரோட நடிக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றும்ல. ஸோ அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுறது தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கிருத்திகாவாக இருக்கட்டும், கிருத்திகா வந்து மாதவங்க அவங்களோட நடித்தாங்க, இவங்க இவங்களோட பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ஆக்ட்ரஸ்ஸுங்கிறதுல எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக அவங்க நடிச்சிருந்தாலும் சேலஞ்ச் இருக்குது, அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அதுதான் அப்புறம் லேடிஸை விட்டு கொடுத்துக்கலாமா இல்லை இல்லை ஆ அதான். ஓகே மேம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் மீ தர்ஷி சைனிங் ஆஃப். பாய். நீங்களும் பாய் சொல்லிடுங்க. பாய்.